இடத்த ரிப்பேர் பண்ணும்போது கிடச்சிது, அதனால் எடுத்து இங்கேயே அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து கஷ்யப ரிஷியுடைய பத்தினிகள் இரண்டு பேர் வினதை கத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்டு விக்கி விஜய் சூர்யா தம்பி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னா மதுராந்தகம் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ப்ரொஃபஸர் அவர் வந்து சத்யநாராயணன் சார்னு ஒருத்தர், அவர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம பிரமிக்க வைக்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னார். காசியில் பிரயாக்னு ஒரு இடம் இருக்குது, காசியில் பிரயாக்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கை வந்து வடக்கு நோக்கி பாயும், அது வந்து ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. மூணு ஆறுகள் வந்து அங்கே ஒன்று சேரும், அதே மாதிரி இங்கேயும் பாலாறோட கிளை ஆறுகள் வந்து ஒன்று சேரும், அதே மாதிரி வடக்கு நோக்கி பாயிற இடம் ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பஞ்ச நாராயண கஷேத்திரம்னு இருக்குது, அஞ்சு நாராயணன் கோவில் வந்து இப்போது கர்நாடகாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அந்த கோவில்கள்லாம் கவர் பண்ண போகிறோம். இன்னும் நிறைய அங்கே இருக்க சிவன் கோவில்கள், ரொம்ப பழமையான கோவில்கள், ஹிஸ்ட்ரி சம்மந்தமான இடங்கள் எல்லாமே வந்து அங்கே போய் கவர் பண்ண போகிறோம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதுவாக இருக்க போகுது, சீரியஸாக இருக்க போகுது, வாங்க போகலாம். வந்துட்டோம் அரையப்பாக்கம். சார் தான் நான் சொன்னேன், சத்யநாராயணன் சார். சார், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னன்னு சொல்லிவிடுங்க. நான் சத்யநாராயணன். ஆக்சுவலி நான் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஐம் டாக்டரேட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சநாராயண கஷேத்திரங்கள் சொல்லக்கூடிய பஞ்சநாராயண கோட்டங்கள் அந்த ஏரியாவை அதை நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமுக்கூடல், இந்த பாலாத்தில் வந்து முக்கியமான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லப்போனால் அது வந்து திருமுக்கூடல். அங்கேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அரசர் கோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து எக்ஸாக்டாக வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பாயுது. ப்ளஸ் அதில் இன்னும் சில கிளை நதிகள் வந்து சேரும்போது அதை வந்து ஒரு பிரயாகைக்கு சமமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வந்து ஒரு புனிதமான நதி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த புனிதமான நதி கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அஞ்சு ஊர்களில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரையப்பாக்கம். இந்த ஊர் அரையப்பாக்கம் அப்படின்றது பேர் வந்ததுக்கு காரணம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்த ஊருக்கு முதல்ல வந்து அருணாலபுரம் அப்படின்னு பேர். அந்த அருணாலபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வர்றதுக்கு காரணமே இந்த கோவில் இருக்க சிவபெருமான் தான். ஸோ இவருக்கு வந்து அருணாதீஸ்வரர் அப்படின்னு பேர். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கோவில் இந்த அருணாதீஸ்வரர் கோவில். சார் காட்ட போகிறாரு. இது சுமார் ஒரு 1700 வருஷம் பழமையான கோவில். இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு பழமையான கோவில், ரொம்ப நாளாக அப்படியே சிதலமடைஞ்சு இருந்தது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில பேர்களுடைய பெருமுயற்சினால இந்த கோவில் வந்து புனரமைச்சு இங்கே இப்போ ரெண்டு காலம் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த கோவிலை கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜேஷ்டா தேவிக்கு சன்னதி இருக்கு. ஆக்சுவலி இந்த பகுதியில வேற எங்கேயும் ஜேஷ்டா தேவிக்கு சன்னதி கிடையாது, இங்க ஜேஷ்டா தேவி அப்படின்னு நமக்கு சன்னதி இருக்கு.
ஜேஷ்டா தேவி. ஓகே, இது வந்து பூமி கீழேந்து கிடச்சி எடுத்து இந்த இடத்த ரிப்பேர் பண்ணும்போது கிடச்சிது, அதனால் எடுத்து இங்கேயே அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பழமையான சிலை. நம்ம ஜேஷ்டா தேவி வந்து கற்கினில் அமர்ந்தவள் கோவிலில் காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே தான் பார்க்குறேன். ம், ஃப்ரெண்ட்ஸ், இது கோவிலோட கார்டன் நந்தவனம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் வியூ, அருணாதீஸ்வரர் கோவில். பைரவர். இப்போ சார் நம்மளுக்கு ஸ்தல வரலாறு சொல்வார். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சொல்லு. ஆக்சுவலி வந்து கஷ்யப ரிஷியுடைய பத்தினிகள் இரண்டு பேர், வினதை கத்ரு அப்படின்னு. இந்த வினதையுடைய வினதைக்கு வந்து ரெண்டு பசங்க, அதில் மூத்தவன் பேர் வந்து அருணன்னு பேர், ரெண்டாவதுவங்க பேர் தான் வந்து கருடன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெண்டாவது கத்ருவோட பசங்க தான் நாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வந்து வினதையும் கத்ரும் ஈக்குவலாக வந்து கர்ப்பம் தெரிக்கிறாங்க, ஆனால் கத்ருக்கு மட்டும் சீக்கிரமாகவே 100 நாகர்கள் வந்து வந்து பிரசவம் ஆகிடுறாங்க. அப்படிங்கும்போது வினதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவசரப்பட்டு அந்த முட்டையை வந்து உடைச்சிடுறாங்க. அந்த முட்டையை உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருணன் அப்படின்றவர் வந்து கால் இல்லாமல் வந்து இதுவாக வந்து பிறக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டால், தான் உடமா பிறக்கிறதுக்கு அம்மா தான் காரணம் அப்படின்றதால அவங்க அம்மாவுக்கு வந்து நீ இன்னொருத்தருக்கு வந்து வாழ்நாள் முழுக்க அடிமையாக இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சரி பெத்த அம்மாவுக்கே சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் வந்து அவர் சிவனை நோக்கி பூஜித்த இடம் தான் இந்த அருணாலபுரம். அவர் பூஜை பண்ணி இந்த சிவனை ஒரு காட்சி கொடுத்ததுனால தான் வந்து இந்த சிவனுக்கு அருணாதீஸ்வரர், அம்பாளுக்கு அருணாம்பிகை அப்படின்னு பேர். ஆக்சுவலி இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு. இந்த கோவில் ரொம்ப வந்து பழமையான கோவில். ஜேஷ்டா தேவிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணாக்க வந்து நினச்ச காரியம் நடக்குது அப்படின்னால நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்து அரையப்பாக்கன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக இந்த ஊரில் இன்னொரு பெருமாள் கோவில் இருக்கு. ஓகே, இந்த அந்த பெருமாள் வந்து பஞ்ச நாராயண கோட்டங்கள்ல சொல்லக்கூடிய சுந்தர நாராயண பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இப்போ அந்த கோவில் பெருமாள் பேர் மாறி போச்சு, ஆனால் கல்வெட்டுப்படி அவர் பேர் சுந்தர நாராயண பெருமாள். கோவில் பூட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து கோவில் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து அடுத்த ஊர், நம்ம அடுத்த இன்னொரு அடுத்த க்ஷேத்திரத்துக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருணாதீஸ்வரர் கோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸ்தல வரலாறு சத்யநாராயணன் சார் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரவிச்சந்திரன் சார்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட கனவுல வந்து மகா பெரியவர் வந்து தோன்றி இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி அவரோட கைடன்ஸ் பேரில் தான் வந்து இந்த கோவில் வந்து இந்த மாதிரி புதுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிற எல்லா கோவிலுமே அவரோட இதுபடி தான் நடந்திருக்கு. அவர் கேமராவில் வர விருப்பப்படலை, அவர் இருப்பார், நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் அவர் யாருன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கோவிலுக்கு போக போகிறோம், வாங்க கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம கூட.